Hi friends, Assalamu alaikum. Welcome to Foodie Dot. Ramadan Mubarak everyone. இன்னைக்கு ஃபுடி டாட்டில் இஃப்தாருக்கு நான் ரெடி பண்ண ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் எல்லாமே மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபிஸ் தான். வாங்க என்னெல்லாம் ரெசிபிஸ் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். முதல்ல குபுஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது அரபு நாட்டோட பிரெட்டு. இது ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடு இல்லாமல் வெதுவெதுப்பான தண்ணி. அதில் ஈஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன், சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். இது ஆக்டிவேட் ஆகட்டும். இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 100 கிராம் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிற அந்த கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ண வாட்டர் இருக்குல்ல, அதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ டோட்டலாக 400 கிராம் மாவு எடுத்திருக்கோம். 300 கிராம் மைதாவும் 100 கிராம் கோதுமை மாவும் எடுத்திருக்கோம். இந்த அளவு மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. 1 கப் அப்படின்னா 250 ml கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ஹுபுஸ் ரொம்ப சாஃப்டாக வரும். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். இப்போது ஹம்முஸ் ரெடி பண்ணிடலாம். ஹம்முஸில் தஹினி ஆட் பண்ணுவாங்க, என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் தஹினி சாஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஹம்முஸில் ஆட் பண்ண போகிறேன். 1/4 கப் வெள்ளை எல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போது நல்லா வேக வச்சு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இதை இப்போது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா குக்காக இருக்குது. இது கூட உங்கள்கிட்ட தஹினி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. தஹினி சாஸ் அப்படின்னா வெள்ளை எள்ளு, ஆலிவ் ஆயில், உப்பு, லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்பாங்க, அதான் தஹினி சாஸு. அது இல்லைன்னா அந்த பொருட்களை நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் இந்த சன்னாவோட எள்ளு, உப்பு, லெமன் ஜூஸு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட 1/2 கப் ஆலிவ் ஆயில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இதில் 1 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்து திரும்பவும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அப்போ தான் அந்த டிப்பு வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. ஆனால் நான் சேர்க்கலை. இப்போது நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தான ஹம்முஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்டோன்னா க்ரீன் ஆலிவ்ஸு, பப்ரிக்கா இந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபலாஃபல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம ஊர் பருப்பு வடை மாதிரி தான். ஆனால் இதுக்கு கடலை பருப்புக்கு பதிலாக வெள்ளை கொண்டக்கடலை யூஸ் பண்ண போகிறோம். 1 கப் சிக் பீஸை 1/8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தால், மல்லி இலை, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 பூண்டு, பார்ஸ்லி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இலைகள் எல்லாமே 1/1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபலாஃபல் பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரீன் கலரும் வெளியே கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். உள்ளே அந்த க்ரீன் கலர் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி இலைகள் நிறைய சேர்க்குறோம். இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா உப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர் இல்லைனா பிளெண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கரகரப்பாக அரைக்கணும். இந்த மாதிரி இருக்குது.
இடையில ஒரு வாட்டி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ரெடியாக இருக்குது. இதை எண்ணெயில் வடை மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த மாவை ஒரு மெசரிங் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா ஃபலாஃபெல்லும் ஒரே சைஸில் இருக்கும். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போடுறேன். நீங்கள் வடை மாதிரி ஃப்ளாட்டாக கூட தட்டி விட்டுக்கலாம். எல்லா ஃபலாஃபெல்லையும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதை ஹம்மோஸோட டிப் பண்ணி சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். தஹினி சாஸ்லேயும் டிப் பண்ணி சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு சுட சுட ஃபலாஃபெல் ரெடி ஆயிடுச்சு. சவுதியிலலாம் நம்ம நிறையா பார்க்கலாம். ரோட் சைட் கடையிலேயே ஃபலாஃபெல் சாண்ட்விட்சு, ஃபலாஃபெல் ரோல் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இந்த ஃபலாஃபெல்லை ஹுபுஸ் உள்ளாரையும் ஃபில் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா சவர்மா பிரெட் இருக்குல்ல சப்பாத்தி மாதிரி, அதில் இந்த ஃபலாஃபெல், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், லெட்டர்ஸ், சில்லி சாஸ் மயோனைஸ் இதெல்லாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ 2 hours ஆச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த டோவில் குபுஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு நல்லா உப்பி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு மாற்றிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு வாட்டி பிசைஞ்சி எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹுபுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா பூரியை விட கொஞ்சம் பெருசாகவும் சப்பாத்தியை விட கொஞ்சம் சின்னதாகவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஒட்டாமல் நல்லா தேய்க்க வரும். இந்த அளவு திக்னஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹுபுஸை ஒரு டேம்ப் கிளாத் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 5 to 10 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தவாலை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹுபுஸை நம்ம கரெக்டான முறையில் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா உப்பி பர்ஃபெக்டாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ஹுபுஸை அதில் சேர்த்துடலாம். அந்த ஹுபுஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வரும். அந்த நேரத்தில் திருப்பி போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு துணியோ ஒரு தோசை கரண்டியோ வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான குபுஸ் கிடைக்கும். அடுத்தது ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். இதுவும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம இஃப்தாருக்கு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி வாட்டர்மெலன் வச்சு தான் ஜூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு பிளெண்டரில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் கூட லைச்சி சிரப்பும் ஆட் பண்ணுவோம். ஸோ சுகர் தேவைப்படாது, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே கேன்ட் லைச்சி எடுத்திருக்கேன். இந்த லைச்சி ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி சிரப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் சுகர் சேர்க்க வேணான்னு சொன்னேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டர்மெலன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த லைச்சி ஃப்ரூட்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வாட்டர்மெலனோட லைச்சி ஜூஸ் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அகரகர் பண்ணியிருந்தேன். இது நார்மலாக நம்ம எப்போவும் பண்ணுற ப்ளைனான அகரகர் தான். நம்ம ரமதானில் டெய்லி இஃப்தாருக்கு ஏதாவது ஒரு அகரகர் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்போம். அதை நோன்பு திறந்து சாப்பிட்டுட்டு மிஞ்சி இருக்கும், அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். அதை மறுநாள் எடுத்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் ரீக்ரியேட் பண்ணிடலாம். நான் ரெட் கலரில் கடல் பாசி பண்ணி ஒரு கண்டெய்னரில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது மேலே நேற்று மிஞ்சின ஒயிட் கலர் பால் கடல் பாசியை ஆட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே மீதி இருக்கிற கடல் பாசியை சேர்த்துடலாம். இப்போது பார்க்குறதுக்கு டபுள் கலரில் இருக்கிறதுனால புதுசாக நம்ம பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்
இதுதான் இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு பண்ண ஃபுட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஹுபூஸ், ஃபலாஃபெல் எல்லாத்தையும் இந்த ஹம்மோஸில் டிப் பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி வெள்ளரிக்காய் சேலட்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் டிப் பண்ணி சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பிள்ளைங்க சிப்ஸ்லாம் கூட டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் நம்ம பண்ண குக்கூஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி உள்ளார அழகாக பக்கெட் இருக்குது, பிட்டா பக்கெட். அதில் சாண்ட்விச் மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச கறி, மட்டன் ஃப்ரை. இதுவும் வந்து நோம்பு கஞ்சோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபலாஃபல் சாண்ட்விச் உள்ளாரையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் மட்டனை சம்டைம் நோம்பு கஞ்சோட ஆட் பண்ணி கறி கஞ்சி மாதிரி பண்ணிடுவேன். சில சமயம் இந்த மாதிரியும் பொரிச்சிடுவேன். இந்த மாதிரி பண்ணோன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மட்டன் மிஞ்சி இருந்தால் கூட அதை நம்ம சஹருக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பித்தா பக்கெட்டில் சாண்ட்விச் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வச்சுருக்கேன், மினி டொமேட்டோ குக்கும்பர்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வாட்டர்மெலான் பாதி ஜூஸ் போட்டிருக்கேன், பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஹம்மோஸ், ஃபலாஃபல் அண்ட் குபூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி பண்ணியிருந்தேன், அது கூட ஷை டிஷ்ஷாக மட்டன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால நான் இதெல்லாம் ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கடல் பாசியும் இருக்குது. அல்ஹம்துலில்லா, அவ்வளோதான் இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபிஸை எல்லோருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுடி டாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு பண்ணுற மாதிரி கடல் பாசி, பரிதா பிரியாணி, சூஜி இதெல்லாம் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.